இரண்டு போன்களும் ஒன்றோட ஒன்று உராயாமல் இருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரெகுலேஷன் குறைஞ்சி கால்சியம் ரெகுலேஷன் குறையிறதுனால அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நிறைய பேர் வந்து மூட்டு வழியில் கஷ்டப்படுறத நம்ம பார்க்கணும். சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த முடக்கத்தானுக்கு இருக்குது. அது மாதிரி பிரண்டை, அதுக்கு கால்சியம் சப்ளை எடுத்துட்டு கிளினிக் வரும்போதே நாலு தடவை விழுந்து எழுந்திரிச்சு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்ஸ்டபிள் ஹை ஹீல்ஸ் வியர் பண்ணிக்கிறது. ஹை ஹீல்ஸ் போடும்போது என்னாகும், இந்த ஜாயின்ஸ் வந்து இப்படி இருக்க வேண்டிய ஜாயின்ஸ் வந்து இப்படி. டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு, இன்றைக்கி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஜாயின்ஸில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதுனால அந்த இடத்துல ஒரு ரெட்னஸ், பெயின், ஸ்வெல்லிங் மற்றும் மூமெண்ட் வந்து குறையக்கூடிய தன்மை இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எதனால் இந்த ஜாயின்ஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம போன்ஸை வந்து ஒரு போனோட இன்னொரு போன் சேர்கிற இடத்த தான் நம்ம ஜாயின்ஸ்ன்னு சொல்லுவோம். இரண்டு போன்களும் ஒன்றோட ஒன்று உராயாமல் இருக்கிறதுக்காக நமக்கு நேச்சுரலாக சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதுதான் வந்து கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிருதுவான தன்மை உடைய ஒரு போனும் ரெண்டு போன் சேர்ற இடத்துல இருக்கும். அது மாதிரி சைனோவியல் மெம்பரேன், அதுக்குள்ளார வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லூப்ரிகேஷனுக்காக ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அது வந்து இந்த உராய்வு தன்மையை குறைக்கும். இது நாளடைவில் என்ன ஆகும்னா, இதில் வந்து ஏதாவது இன்ஜுரிஸ் ஏற்படும் போது இல்லை ஏஜ் ஃபேக்டர் காரணமாக என்ன ஆகும்னா, இந்த ஃப்ளூயிட் சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து குறைந்து இந்த கார்டிலேஜில் தேய்மானம் ஏற்படும். தேய்மானம் ஏற்படும் போது டைரெக்டாகவே ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் உராயக்கூடிய தன்மை ஏற்பட்டு அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகும். அதனால் அதை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸான மசில்ஸும் அங்கே இருக்கக்கூடிய நர்வ்ஸும் அஃபெக்ட் ஆகி அதனால் வலிகள் ஏற்படுறது, வீக்கம் ஏற்படுறது, ரெட்னஸ் ஏற்படுறது, ஸ்வெல்லிங் ஏற்படுறது, வீக் அந்த இடத்துல மூமெண்ட்ஸ் குறையிறது வலி காரணமாக நம்ம அந்த மூமெண்ட்டை குறைச்சிக்குவோம். ஸோ இந்த மாதிரியான நிலைகள்லாம் ஏற்படுறது தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எந்த மாதிரியான போன்ஸ் அதிகமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பைனில் இருக்கக்கூடிய போன்ஸு, ஷோல்டரில் இருக்கக்கூடிய போன்ஸ் அஃபெக்ட் பண்ணும், நீ ஜாயின்ஸ் அதிகமாக அஃபெக்ட் பண்ணும், ஹிப் போன் அதிகமாக அஃபெக்ட் பண்ணும், ஃபீட்டில் இருக்கக்கூடிய கால் பாதங்களில் இருக்கக்கூடிய எலும்புகளை இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்னென்ன காரணங்களால் வருது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல வந்து ஏஜ் ரொம்ப மிக முக்கியமான காரணம். வயது, வயது அதிகமாகும் போது போன்ஸில் ஏற்படக்கூடிய டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்னால எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். கால்சியம் வந்து குறையக்கூடிய தன்மையில் எலும்புகளில் வந்து தேய்ஞ்சு அதனால இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் காமனாக ஏற்படும். மேல்ஸ்க்கு 50 இயர்ஸ்லேயும் ஃபீமேல்ஸ்க்கு மெனோபாசல் ஏஜ்னு சொல்லக்கூடிய 40 இயர்ஸில் 45 இயர்ஸில் மெனோபாஸ் வரும்போது ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து கால்சியத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எப்போ வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட லெவல் குறையுதோ ஃபீமேல்ஸ்க்கு மெனோபாசல் ஏஜ் வரும்போது, அப்போ அவங்களுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை அதிகமாக வரும். இதனால தான் சின்ன வயசுலேயே கர்ப்பப்பை எடுக்கிறாங்க, ஏதாவது ஒரு ரீசனில் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் இருக்குது, பல்கி யூட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, சின்ன வயசுலேயே யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரெகுலேஷன் குறைஞ்சி கால்சியம் ரெகுலேஷன் குறையிறதுனால அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நிறைய பேர் வந்து மூட்டு வழியில் கஷ்டப்படுறத நம்ம பார்க்க முடியுது. சிலர்லாம் பார்த்தா சின்ன வயசுலேயே யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்க நடக்க கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே 2-3 தடவை கீழே விழுந்துருவாங்க, போன்ஸ் இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான தன்மைகள்லாம் கூட வரலாம். அதனால் இது யாருக்கு மோஸ்ட்டாக அதிகமாக பாதிக்குதுன்னு பார்த்தா, ஆண்களை விட பெண்களை தான் இந்த வந்து அதிகமாக பாதிக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதும் இதுக்கும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு முக்கியமான. அடுத்து வந்து ஒபேசிட்டி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓவர் வெயிட் இருக்கிறதுனாலையும் என்ன ஆகுனா, பர்டிகுலர் ஜாயிண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நீ ஜாயின்ஸ்க்கு வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்மளோட ஓவர் வெயிட் காரணமாக ஒரு போனும் இன்னொரு போனும் உராயக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஒபேசிட்டினாலையும் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஜாயின்ல வந்து ஏற்படுற காயங்கள், இன்ஜுரி ஆகுது, அந்த பர்டிகுலர் ஜாயின்ல வந்து லிகமெண்ட் டியரோ சைனோவியல் மெம்பரன் டியர் ஏற்பட்டு சைனோவியல் ஃப்ளூயிட் லாஸ் ஆகுறது, அந்த கார்டிலேஜ் அஃபெக்ட் ஆகுறது. ஸோ அதனாலையும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். அது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜாயிண்ட்டை ஓவராக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காங்கன்னா ஃபுட்பால் விளையாடுறவங்க நீ ஜாயிண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஜாயின்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க,
அதே மாதிரி கிரிக்கெட் விளையாடக்கூடியவங்க ஷோல்டர் ஜாயிண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கிரிக்கெட் ஷெட்டில் அதெல்லாம் விளையாடுறவங்க ஷோல்டர் ஜாயிண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸும் ஷோல்டர் ஜாயிண்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மட்டன் ஸ்டால் அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்களும் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜாயிண்ட்டை ஓவர் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த நீ ஜாயிண்ட் அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்ற கண்டிஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஃபாதர் மதருக்கு இருக்குது அப்படின்னாலும் இல்லை ஜீன்ஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்ற கண்டிஷன் வரலாம். அது மாதிரி மசில்ஸில் வீக்னஸ் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வரலாம். மோஸ்ட்டாக பெண்கள் தான் ஆண்களை விட இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. அது மாதிரி இயர்லியராக மெனோபாஸ் ஆயிட்டாலும் பெண்கள் வந்து ரொம்ப சீக்கிரமே இந்த முட்டி வலி பிரச்சனைனால கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி ஹார்மோன்ஸில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் அதுவும் இந்த முட்டி வலி பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய போஸ்டரில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நம்ம வந்து நிற்கும் போது ஒருத்தர் ஒரு சைடாக தாங்கி நிற்கிறது அப்படி இல்லைன்னா ஹை ஹீல்ஸ் வியர் பண்ணிக்கிறது, ஹை ஹீல்ஸ் போடும்போது என்னாகும் இந்த ஜாயின்ஸ் வந்து இப்படி இருக்க வேண்டிய ஜாயின்ஸ் வந்து இப்படி மாறும். ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது அந்த ஜாயிண்ட்டுக்கு பர்டிகுலர் ஜாயிண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலையும் அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வரலாம். அந்த மாதிரி ஸ்கூல் பேக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெவியான பேக்கை ஒரு சைடு ஷோல்டரில் ஒன் சைடாக போட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த பர்டிகுலர் சைடில் இருக்க எல்லா ஜாயின்ஸுமே ஷோல்டர் ஜாயிண்ட் நீ ஜாயின்ட் எல்லாத்துக்குமே ப்ரெஷர் அதிகமாகி அதனாலையும் இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அது வரத்துக்கு காரணம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த மூட்டு வலி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள். இதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பெயின் இருக்கும். பெயின் எப்போ இருக்கும், எஸ்பெஷலி முதல்ல பெயின் எப்போ ஆரம்பிக்கும்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் செய்யும்போது, அதாவது நடக்கும்போது பெயின் வரலாம், இல்லைனா ஸ்குவாட்டிங் பொசிஷன் சொல்லக்கூடிய டாய்லெட்டில் போய் உட்காரக்கூடிய தன்மையில், உட்காந்து எந்திரிக்கும் போது, உட்காரும்போது, முட்டி போட்டு தொழும்போது. நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வருவாங்க முட்டி போட்டு தொழ முடியலை, ப்ரேயர்ஸ்க்கு முட்டி போட முடியல அப்படின்வாங்க, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல, கீழே உட்காந்து வேலை செய்ய முடியல, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பொசிஷனில் சேஞ்சஸ் ஏற்படும் போது மாடிப்படி ஏறுறது இறங்குறது நடக்கிறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் செய்யும்போது தான் இனிஷியலாக பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யும்போதே பெயின் இருக்குன்னா அப்பயே நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அது மாதிரி ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இயர்லி, எஸ்பெஷலி இயர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ், காலையில் எழுந்திரிச்சோன்னே டக்குன்னு நடக்க முடியாது, அப்படியே மெல்ல கொஞ்சம் பொறுமையாக ஒன்று ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் அப்படியே நோண்டி நோண்டி தத்தி தத்தி நடந்து வந்து தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அது மாதிரி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு எந்திரிச்சு நடக்கும்போதும் இந்த பெயின் அதிகமாக இருக்கும். அது மாதிரி உட்காந்து ஃபஸ்ட்டு கீழேருந்து உட்காந்து மேலே எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு நடக்கிறாங்கனாலும் இந்த பெயின் அதிகமாக இருக்கும். அது மாதிரி கிராக்கிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டுகளில் உராயக்கூடிய தன்மையினால் சவுண்டு கேட்கும். கிராக்கிங் சவுண்ட் அப்படி இல்லைனா ஒரு கிளிக்கிங் சவுண்ட் கேட்கும். நீ ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகிருப்பவங்களுக்கு நம்ம காலை க்ராஸ் லெக் போட வச்சு கை அப்படி வச்சுட்டு நீட்டி மடக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா கிராக்கிங் சவுண்ட் இருக்கும். அதை வச்சு எந்த அளவுக்கு அந்த போன் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான சவுண்டு நமக்கு கேட்குது, கழுத்து எலும்புகளில் ஒரு கிளிக்கிங் சவுண்ட் மாதிரி கேட்குது, ஷோல்டர்லேயோ இல்லை நீ ஜாயின்லேயோ கேட்குதுன்னா அதுவும் நமக்கு வந்து நம்ம மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ்ன்ற கண்டிஷன் நமக்கு அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குன்றதுக்கு அது ஒரு இண்டிகேஷன். நம்ம இனிஷியலாகவே அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது மாதிரி ஜாயின்ஸில் ஏதாவது ஸ்வெல்லிங் ஏற்படுது, வீக்கம் ஏற்படுது அப்படின்னாலும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து வந்திருக்கு நமக்கு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கும், நம்ம ஜாயின்ஸை சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், இதனால் இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படும். அதாவது கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே, அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயர்லியராக யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்க இந்த ப்ராப்ளம்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. அது மாதிரி ரொம்ப ஜாயின்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு, மசில்ஸ் வீக்கனிங்காக இருக்கனாலும் கொஞ்சம் தூரம் நடக்கும்போதே விழுந்து விழுந்து நடப்பாங்க, நடந்துட்டு இருக்கும்போதே தவறி விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த நீ ஜாயின்ட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ். இதை வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எப்படி டயக்னோஸ் பண்ணலான்னா எக்ஸ்ரேஸ் இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் இருக்குது. ஸோ இதில் மூலமாக இது எந்த அளவுக்கு போன்ஸு ஜாயின்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மோஸ்ட்டாக ஆர்த்ரைட்டிஸ் வந்து எந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னா ஹிப் போனு, நீ போனு, ஷோல்டர் போனு, நம்ம ஃபீட்டில் இருக்கக்கூடிய போன்ஸு, ஸ்பைனில் இருக்கக்கூடிய போன்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்னால ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்னால அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய போன்ஸுன்னு நம்ம சொல்லலாம்.
இதுக்கு வந்து ஹோமியோபதியில் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஹோமியோபதியில் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கர்ப்பப்பையை எடுத்துகிட்டு கிளினிக் வரும்போதே நாலு தடவை விழுந்து எழுந்திரிச்சு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்ஸ்டெபிலிட்டி இருந்து நடக்க முடியாமல் இருந்தவங்கள கூட மெடிசன்ஸ் கொடுத்து அவங்க லைஃப்பை சேவ் பண்ணி பெயின் இல்லாமல் இன்றைக்கி விழுகாமல் நடக்கிற அளவுக்கு சரி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோன்னா மாடிப்படி ஏறி இறங்க முடியலை, டாய்லெட்டுக்கு உட்கார முடியலை, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்னும் ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணி சொல்கிறது பார்த்தா தொழுகைக்கு உட்கார்ந்து தொழுக முடியலை, தொழுகைக்கு உட்காரும்போது ரொம்ப முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ப்ரேயர்ஸ் பண்ணும்போது முட்டி போட்டு ப்ரேயர் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து ஒரு 2-3 ட்ரீட்மெண்ட்லேயே அவங்க முட்டி போட்டு தொழுகிற அளவுக்கு, முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுற அளவுக்கு அவங்களோட பெயின் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஹோமியோபதி மருந்துகளில் அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு ரெக்கவரி இருக்கும், ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவும் ரொம்ப கம்மி, ரொம்ப சீக்கிரம் அந்த ஜாயின்ஸை வந்து நம்ம நல்ல ரெக்கவரி பண்ணி அவங்கள வந்து டே டு டே லைஃப்பை அவங்க நார்மலாக லீட் பண்ணுற அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும். நிறைய பேர் வந்து இந்தியன் டாய்லெட்டே யூஸ் பண்ண முடியல, கீழே உட்காந்து எழுந்திரிக்க முடியல, ஒரு காய்கறி வெட்ட கூட உட்கார முடியலை, டாய்லெட் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த பொசிஷனில்னால உட்காரவே முடியலன்னா எத்தனையோ பேர் கண்ணீரோடு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஹோமியோபதி மருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு 3 ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக பெயின் இல்லாமல் மாடிப்படி ஏறி இறங்குற அளவுக்கு கூட அவங்கள சீக்கிரம் சரி பண்ண முடியுது. அது மாதிரி ஹோமியோபதியில் நிறைய நல்ல நல்ல மருந்துகள்லாம் இருக்குது. டீச்சர்ஸ்லாம் வருவாங்க, ஷோல்டர் ஜாயிண்ட் அதிகமாக யூஸ் பண்ணி இந்த எலும்பு தேஞ்சு போயிடுச்சு, அது மாதிரி மட்டன் ஸ்டாலில் வேலை பார்க்குறவங்கலாம் இந்த எலும்பு தேஞ்சு போயிடுச்சு, நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ரொம்ப இமீடியட் ரிலீஃப் கிடைக்கும். அவங்களுக்கு கழுத்து எலும்பு தேய்மானமும் இந்த ஷோல்டர் எலும்பு தேய்மானமும் இருக்கும். அது மாதிரி சிஸ்டம் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு சர்விகல் ஸ்பாண்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய கழுத்து எலும்பு தேய்மானத்தினால நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதெல்லாம் ரெக்கவரி ஆகிட்டு ரொம்ப சீக்கிரம் கியூர் ஆகுது. ஹோமியோபதி மெடிசனில் நிறைய ஆர்னிகா, பிரயோனியா, லெடம், கல்கேரியா கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ரஸ்டாக்ஸ் அப்படின்னு நிறைய நல்ல நல்ல மருந்துகள்லாம் இருக்குது. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக போன்ஸில் ஆக்ட் ஆகி அந்த ஜாயின்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸை குறைச்சி பெயினை குறைச்சி ரொம்ப சீக்கிரம் ரெக்கவரி ஆக முடியும். 1 ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே அவங்க ஒரு 50-60% வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுறேன், இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, என்னோடய வேலைகளை செய்ய முடியுது அப்படின்றத அவங்க 1 கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லேயே நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை வந்து எளிமையாக வந்து இதில் சரி பண்ணிக்க முடியும். நிறைய பேர் இன்றைக்கி அது தெரியாமல் பெயின் கில்லர்ஸ் ரெகுலராக எடுக்கிறாங்க, ரொம்ப பெயின் இருக்குன்னா ஸ்டீராய்டு தெரப்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கடுத்து அதுலேயும் பெயின் கண்ட்ரோல் ஆகலைன்னு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துகிட்டு அதுவும் ஃபெயிலியர் ஆகி கஷ்டப்படுறவங்க நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம். ஸோ இனிஷியலாகவே இதை வந்து ஹோமியோபதி மருந்துகளில் சரி பண்ணிக்கலாம். ரொம்ப கீழே விழுந்து எந்திரிச்சு வரக்கூடிய அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு கூட ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக சீக்கிரம் ரெக்கவரி பண்ண முடியுது. நமக்கே தெரியும் ஸ்டீராய்டு பெயின் கில்லர்ஸ் எல்லாம் நம்மளோட கிட்னியை லிவரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் இயற்கை முறையில் காஸ்ட் எஃபெக்டிவ் கம்மியாக இருக்கிற ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம இது எளிமையாக சரி பண்ணிக்கலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இதுக்கு ஹோம் ரெமெடிஸ் என்ன இருக்கலாம், இதுக்கு இயற்கையாக நம்ம என்ன எடுத்துக்கிட்டு லைட்டாக இருக்கும்போதே நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட உணவுகளில் டெய்லி நம்ம வந்து ஒரு கருப்பு எள்ளில் செஞ்ச உருண்டைகள் சாப்பிட்லாம், வரவிடாமலும் தடுத்துக்கலாம், மைல்டாக வரும்போதே அதை சரி பண்ணிக்கலாம். கருப்பு எள்ளில் செஞ்ச உருண்டைகள், எள்ளு மிட்டாய் இதெல்லாம் எடுத்துக்கலாம், இது ரொம்ப நல்லது முட்டிக்கு. அது மாதிரி நல்லெண்ணெய் உணவில் சேர்த்து சாப்பிடலாம், நல்லெண்ணெயும் மூட்டுகள் வந்து வலு பெறத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி உணவில் வந்து அதிகமாக முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முடக்கத்தான் சேர்த்துக்கணும். இது எல்லா ஜாயின்ட் பெயினையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த முடக்கத்தானுக்கு இருக்குது. அது மாதிரி பிரண்டை, அதுக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது பிரண்டையில், பிரண்டையும் இந்த முடக்கத்தானும் ரெகுலராக எடுத்துகிட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவே வராதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ரெண்டும் மூட்டு வலி பிரச்சனைகளில் மிகவும் கை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. அது மாதிரி அதிமதுரம் ஒரு நல்ல மருந்து இதுக்கு. அது மாதிரி என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உளுந்தையும் பாதாமையும் அரைச்சி அதில் கருப்பட்டியும் தேங்காய் பாலும் போட்டு கஞ்சி வச்சு குடிக்க சொல்லுவேன். அது ரொம்ப ஒண்டர்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். இந்த சர்விகல் ஸ்பாண்டிலைட்டிஸு, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டு, நீ ஜாயிண்ட்லலாம் அஃபெக்ட் ஆகிருக்கவங்க ரொம்ப இமீடியட் ரெக்கவரி கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம்.
இந்த ரெகுலராகவே இந்த உளுந்தங்கஞ்சி டெய்லி மார்னிங் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது குடிக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதை அவங்களே ஃபீல் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க டெய்லி எடுத்துகிட்டு வரணும். பால், பால் மில்க் ப்ராடக்ட்டு ஆன சீஸு, பட்டர் இதிலெல்லாம் வந்து நமக்கு பாலாடை கட்டிகள் இதிலெல்லாம் வந்து நமக்கு கால்சியம் அதிகமாக இருக்குது. தயிரில் கால்சியம் அதிகமாக இருக்குது. பாலில் இருக்க கால்சியம் அப்சர்வ் ஆகிறதுக்கு டெய்லி என்னென்னா ஒரு டம்ளர் பாலில் ரெண்டு மூணு பூண்டு பல்ல போட்டு வேக வச்சு குடிக்கலாம். வறுத்து அதில் வேக வச்சு அந்த பூண்டு பால் குடிக்கும்போது இந்த பூண்டுக்கு வந்து கால்சியத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. பாலில் இருக்க கால்சியத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை பூண்டுக்கு இருக்குது. அதனால் இந்த மூட்டு வலி பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்க டெய்லி பூண்டு பால் குடிச்சிட்டு வரலாம். அதனால் இந்த மாதிரி காய்கறிகளில் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகளில் கால்சியம் சத்து நிறைந்து இருக்குது. அது மாதிரி பழங்களில் வந்து ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய பழத்தில் கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பழங்களை நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வரலாம். இந்த மூட்டு வலியில் பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி பழங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அது மாதிரி க்ரீன் லீஃப் வெஜிடேபிள்ஸ் எல்லா வகையான கீரைகளும் சாப்பிட்டுட்டு வரலாம். பட்டாணி, பாதாம், முருங்கைக்கீரை, தேங்காய், வெங்காயம், பீன்ஸ் வகைகள் இதிலெல்லாம் கால்சியம் நிறைந்து காணப்படுது. இந்த மாதிரியான உணவுகளை நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வரணும். அது மாதிரி வெயிலிருந்து தான் நமக்கு விட்டமின் டீன்ற சத்து கிடைக்குது. அது ரொம்ப போன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்றதுனால நம்ம காலையில் ஒரு காலை வெயிலில் ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம கொஞ்சம் நேரம் நடந்துட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு விட்டமின் டி நமக்கு நிறையா கிடைக்கும். அது மாதிரி இந்த வலி வந்துருச்சு, வலியை தற்காலிகமாக குறைக்கிறதுக்கு பிண்ட தைலம் அப்படின்ற தைலம் கிடைக்கும். அந்த தைலத்தை வாங்கி சூடு பண்ணி தடவலாம். இது மாதிரி நல்லெண்ணெயை சூடு பண்ணி முட்டிகளில் தடவலாம். அது வந்து தற்காலிகமாக வலியை குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து பெயின் கில்லர்ஸ்க்கு பதிலாக இது வந்து ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஹார்ட் ஃபோர்மெண்டேஷன் சுடு ஒத்திரம் கொடுக்கலாம். சுடு தண்ணியிலேயோ கல் உப்பு வறுத்தோ அதில் சுடு ஒத்திரம் கொடுக்கலாம். இல்லை ஐஸ் பேக்ஸ் வச்சு ஐஸ் ஒத்திரம் கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒத்திரங்கள் கொடுக்கும்போது நம்ம பெயின்லேருந்து இமீடியட்டாக கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி வெள்ளை சர்க்கரை வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல், மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு மெயினான எதிரின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அது மாதிரி ஹை ஹீல்ஸ் போடுறது, பர்டிகுலராக ஒரு பேக்கை ஒரு சைடு வெயிட்டாக தூக்கிட்டு போகிறது, ஒபேஸாக இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வெயிட்டை குறைச்சி கரெக்டான வெயிட்டில் வச்சுட்டோம்னா நமக்கு இந்த சின்ன வயசுலேயே மூட்டு வலி பிரச்சனை வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கர்ப்பப்பையெல்லாம் எடுக்காமல் அதை மருந்துகள் மூலமாகவே சரி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா அதுக்கும் நல்ல ரெமடிஸ் இருக்குது. ஃபைப்ராய்டாக இருந்தாலும் சரி, டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரின் ப்ளீடிங்காக இருந்தாலும் சரி, பல்கி யூட்ரஸாக இருந்தாலும் சரி, எடுத்தோடனே போய் இது இருக்கிறதுனால தானே தொல்லைன்னு அந்த உறுப்பை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த முட்டி வலி பிரச்சனையில் நடக்க முடியாமல் கஷ்டப்படுற கண்ணீரோடு வர எத்தனையோ பெண்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு கர்ப்பப்பையை எடுக்காதீங்க. அது உங்களுக்கு எவ்வளோ முக்கியன்றது அதை எடுத்த பிறகு நீங்கள் பண்ணுற துன்பங்கள் மூலமாக தான் உங்களுக்கு தெரிய வருது. அதனால் அதை வந்து ட்ரீட்மெண்ட் மூலமாகவே சரி பண்ண முடியும். ஹோமியோபதியில் அதுக்கும் நல்ல ரெமடிஸ் இருக்குது. அது தெரிஞ்சு நீங்கள் அதையும் சரி பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஸ்டீராய்டு பெயின் கில்லர்ஸ் எல்லாம் நம்ம போட்டு நம்மளோட கிட்னி லிவர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிட்டு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப செலவு பண்ணி கஷ்டப்படாமல் இயற்கையான உணவுகள் மூலமாகவும் ஹோமியோபதி மருந்துகள் மூலமாகவும் சீக்கிரம் குணம் பெற்று நலமுடன் வாழலாம். ஒரு 3 கால ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே இதில் நம்ம ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கவங்க கூட 4-5 ட்ரீட்மெண்ட்டில் இது கம்ப்ளீட் ரெக்கவரி ஆகிடுறாங்க. எந்த பெயினும் இல்லாமல் அவங்களோட டே டு டே லைஃப்பை நல்ல நார்மலாக லீட் பண்ண முடியுது. ஒரு 1 கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லே அவங்க வந்து 50-60% இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபீல் பண்ணுறாங்க ஹோமியோபதி மெடிசன்ஸில். ஸோ இதை எளிமையாக சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான். அதனால் இதை தெரிஞ்சு நீங்கள் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.